ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய பாஸ்தா ரெசிபி தாங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யலாம். பாருங்கள், வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் 1/4 கிலோ பாஸ்தா எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 3/4 லிட்டர் தண்ணி வந்து பாத்திரத்தில் வச்சுருக்கேன், கொதிச்சிட்ருக்கு. அதுலேயே வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் விட்டுட்டு நம்ம பாஸ்தாவை சேர்த்திக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக வந்து உப்பு சேர்த்திடலாம். உப்பு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் மரத்துக்காக தான் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்துலேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் வெந்தால் போதும், பாஸ்தா நல்லா வெந்துடும். ரொம்ப வேக விட்டுட்டாலும் நல்லாயிருக்காது. ஒரு 80% வெந்தால் போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாம். வேகட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு. இன்னும் 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. நம்ம தனியாக எடுத்தாச்சு. எடுத்துட்டு நம்ம வந்து நார்மல் வாட்டர் கொஞ்சமாக சேர்த்தி அது மேலே ஊற்றி எடுத்துட்டோம்னா பாஸ்தா வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வந்துடும். இப்போ வந்து பாஸ்தா தேவையானது என்னென்ன வச்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக குடமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 தக்காளி வந்து மிக்சியில் வந்து அரைச்சி வச்சுருக்கேன், 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கறி மசாலா பொடி தாங்க 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வான்சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து எண்ணெய் சேர்த்திடலாம். எண்ணெய் காஞ்சதும் வந்து நம்ம வந்து வெங்காயம் சேர்த்திட்டு வெங்காயம் 1/4 பதத்துக்கு வதக்கிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, வெங்காயம் சேர்த்தியாச்சு. வெங்காயம் சேர்த்திட்டு வெங்காயத்தை லைட்டாக வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்திடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தியாச்சு. சேர்த்திக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த இஞ்சி பூண்டோட வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், குடமிளகாய் சேர்த்திடலாம். குடமிளகாய் சேர்த்திட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விடலாம். குடமிளகாய் சேர்த்தி 1-2 நிமிஷம் வதங்கினா போதும். வதக்கிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி சேர்த்திடலாம். தக்காளி இது மாதிரி அரைச்சி சேர்த்தும் போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாஸ்தாவோட நல்லா வேகும் போது பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக சாஸ் மாதிரி ரெடி ஆயிரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவரோட 2 தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்திருக்கேன் அரைச்சிட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டமும் இதிலே சேர்த்துட்டு லைட்டாக உப்பு சேர்த்திடலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாஸ்தா வேக வைக்கும் போது உப்பு சேர்த்திருந்தோம். அதனால் இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்திட்டு நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து இப்போ வந்து முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். 2 முட்டை வந்து சேர்த்துறேன். 2 முட்டை சேர்த்திக்கிட்டு முட்டை வந்து ஃபுல்லாக வேக விடாமல் சும்மா ஒரு 50% முட்டை வந்து வேக விட்டுட்டு நம்ம அதிலே பாஸ்தாவை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 50% முட்டை வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பாஸ்தாவை கொட்டிடலாம். கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுட்டோம்னா முட்டையும் பாஸ்தாவும் சேர்ந்து நல்லா வெந்து வந்துடும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோயா சாஸ் இருக்குது. நான் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுறேன். இது இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேணாம் விட்டுறலாம். ஃபைனலாக கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலை இலையும் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்தோம்னா சூப்பரான பாஸ்தா வந்து ரெடி ஆயிடும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.